தீத்து 2:11-12, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து கிருபை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செயல்படும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அவபக்தியை வெறுக்கிறவனாக அவபக்தி எனக்கு வேண்டாம் என்று சொல்கிறவனாக வாழ்கிறவனாய் மாறிவிடுகிறான். டினையிங் அன்காட்லினஸ் அந்த காட்லினஸ்க்கு உள்ள காரியங்களை அவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக அந்த அன்காட்லினஸ் அதாவது இந்த தேவனுடைய வார்த்தை தேவ பக்திக்குரிய காரியங்களை நமக்கு தெளிவாய் விளக்கி காட்டுகிறது. நம்முடைய இரட்சிப்பு, இரட்சிப்பினுடைய வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானுடைய கிருபை, பரிசுத்த ஆவியானுடைய கனிகள், இவைகளெல்லாமே காட்லினஸ் தெய்வ பக்திக்குரிய காரியங்களாய் காணப்படுகிறது. பரிசுத்த ஆவியின் கனிகளை குறித்து நாம் சொல்லும் பொழுது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், அழகான இந்த தெய்வ கிருபைகளை, கனிகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிப்பதும் கிருபையின் வாழ்க்கை தான். கசப்பான கனிகளை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்காமல் ஆவியானுடைய கனிகளை கொடுப்பது கிருபையின் வாழ்க்கையின் அம்சம். டினையிங் அன்காட்லினஸ் அவபக்தியை வேதம் சொல்லுகிறது வெறுத்து, அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானுடைய கனிகளுக்கு புறம்பான இவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு வெறுப்பு. இல்லை, எனக்கு இது தேவையில்லை, இது எனக்கு வேண்டாம், நான் ஆவிக்குரிய மனிதனாக ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிறவனாக வாழ்வேன் என்ற ஒரு ஆவிக்குரிய கிருபையின் தீர்மானம், ஒரு ஆவிக்குரிய கிருபையின் வாழ்க்கை முறை. இவே கிருபை என்பது அவபக்தியை உதறி தள்ளும்படியான ஒரு காரியமாக நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும் உன்னதமான தேவனுடைய செயல். நம்முடைய வாழ்க்கையில் அதை வெறுத்து டினாயே வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளி வாழுகிற அந்த ஒரு வாழ்க்கை என்பது எதிர்மறையாய் சொல்லப்படுகிற காரியம். நேர்மறையாய் பார்க்கும் பொழுது அதற்கு பதிலாக நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய நற்குணங்களினால் நம்மை அலங்கரித்து கொள்ளுவது. வி அடோன் அவர் செல்ஸ், வி பியூட்டிஃபை அவர் செல்ஸ் வித் காட்லி நேச்சர்ஸ். இதுவே பரிசுத்த ஆவியானுடைய செயல், இதுவே கிருபையின் வாழ்க்கையின் பிரதிபலிப்பு. இது இல்லாமல் கிருபையின் வாழ்க்கை என்பது இல்லை. கிருபையும் அவபக்தியும் ஒன்றுக்கொன்று இணைந்திருக்க முடியாது. நன்றி.